வெல்கம் டு விஷேன் அகாடமி. நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிபிஎஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது எந்த வெப்சைட்டில் நம்ம ரெஃபர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா www.ibbs.in. ஸோ இந்த வெப்சைட்டில் ரெஃபர் பண்ணோம். ஸோ இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படின்றது ஒரு பேங்க்குக்குள்ள ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸ் லைக் ஐடி, அக்ரிகல்ச்சர், ஹெச்ஆர் இது மாதிரி வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் ஆப்ரேஷன்ஸ்க்காக ஸோ அந்த பேங்க்கில் எடுப்பாங்க. ஸோ இதில் வந்து பப்ளிக் செக்டார் பேங்க், அதாவது பார்ட்டிசிபேட்டிங் பேங்க் வந்து ஒரு 17 பேங்க்ஸ், அதாவது ஐபிபிஎஸ்க்கு வர ஒரு 17 பேங்க்ஸில் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கான ரெக்ரூட்மெண்ட் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து என்னென்ன கேட்டகரி அப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐடி ஆஃபீஸர் ஸ்கேல் 1, அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ராஜபக்ஷ அதிகாரி, லா ஆஃபீஸர், ஹெச்ஆர் பர்சனல் ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர். இந்த 6 கேட்டகரிஸ், அதாவது 6 கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான பார்ட்டிசிபேட்டிங் பேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அலகாபாத் பேங்க், ஆந்திரா பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க். ஸோ இது மாதிரி பார்ட்டிசிபேட்டிங் பேங்க் வந்து 17 பேங்க்ஸ். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஆன் 1/11/2019, ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் ஆஸ் ஆன் 1/11/2019 மினிமம் 20 இயர்ஸ், மேக்ஸிமம் 30 இயர்ஸ் இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 இயர்ஸ். ரிலாக்ஸேஷன் இஸ் அப்ளிகபிள். ஸோ ரிலாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓபிசி 3 இயர்ஸ், எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ், ஓசியை பொறுத்த வரைக்கும் ரிலாக்ஸேஷன் இல்லை. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரிஸ் அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு ரிலாக்ஸேஷன்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அது மாதிரி எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஐடி ஆஃபீஸர் அப்படின்னா 4 இயர்ஸ் இன்ஜினியரிங் / டெக்னாலஜி டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இது பண்ணியிருக்கணும். அல்லது போஸ்ட் கிராஜுவேட்டில் ஸோ வந்து ஸ்ட்ரீம்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தாங்கன்னா எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் மினிமம் 20 இயர்ஸ், மேக்ஸிமம் 30 இயர்ஸ். எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 20, மேக்ஸிமம் 30 தான் ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 4 இயர்ஸ் டிகிரி வந்து அக்ரிகல்ச்சர், ஹாரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி, டைரி சயின்ஸ், அது மாதிரி கோஆப்ரேட்டிவ் படிச்சிருந்தால் கூட இதுக்கு அப்ளை பண்ணலாம். அது மாதிரி ஃபுட் டெக்னாலஜி, டைரி டெக்னாலஜி, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், செரிகல்ச்சர் இதெல்லாம் படித்தா அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணலாம். ராஜபக்ஷ அதிகாரியை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் ஹிந்தி வித் இங்கிலீஷ் ஆஸ் ஏ சப்ஜெக்ட் அட் த டிகிரி கிராஜுவேட் லெவல், ஸோ இது பண்ணியிருந்தாங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஆர் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் சான்ஸ்கிரிட் வித் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி ஆஸ் சப்ஜெக்ட் அட் த டிகிரி கிராஜுவேட் லெவல் பண்ணியிருக்கணும். அது மாதிரி லா ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் என் பேச்சுலர் டிகிரி இன் லா LLB அண்ட் என்ரோல் ஆஸ் அண்ட் அட்வொகேட் வித் பார் கவுன்சில். ஸோ ஹெச்ஆரை பொறுத்த வரைக்கும் MBA மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ மேனேஜ்மெண்ட்டில் ஹெச்ஆர் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம். அல்லது வந்து லேபர் ரிலேட்டடான டிப்ளமோ, அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 2 இயர்ஸ் ஃபுல் டைம் டிகிரி பண்ணியிருக்கணும், பார்ட் டைம் கிடையாது. பார்ட் டைம் வந்து அப்ளை பண்ண முடியாது. அது மாதிரி கரஸ்பாண்டன்ட் டிகிரியும் இங்கே எலிஜிபிள் கிடையாது. எல்லாமே ஃபுல் டைம் டிகிரி பண்ணியிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மார்க்கெட்டிங் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் அண்டு 2 இயர்ஸ் ஃபுல் டைம் MMS மார்க்கெட்டிங், 2 இயர்ஸ் ஃபுல் டைம் MBA மார்க்கெட்டிங், 2 இயர்ஸ் ஃபுல் டைம் PGDBA, PGDBM, போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மார்க்கெட்டிங். ஸோ இது மாதிரி ஸ்ட்ரீமில் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ரிலாக்ஸேஷன் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், எஸ்சி எஸ்டினா 5 இயர்ஸ், ஓபிசி அப்படின்னா 3 இயர்ஸ், அது மாதிரி வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன்னா 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி ஆஸ் டெஃபைன்ட் அண்டர் த ரைட் ஆஃப் பர்சனல் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 2016 10 இயர்ஸ். ஸோ அது மாதிரி பர்சன் டிசபிலிட்டி அதிகாரி ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி வந்து ஸ்பெஷல் ரிலாக்ஸேஷன்ஸும் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான எக்ஸாமினேஷன் சிலபஸ் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கான எக்ஸாமினேஷன் பேட்டர்ன், அதாவது எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரிலிமரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் லா ஆஃபீஸர் அண்ட் ராஜபக்ஷ அதிகாரி ஆஃபீஸர்ஸ்க்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து 50 க்வெஸ்சன், 25 மார்க்ஸ், 40 மினிட்ஸ். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 50 க்வெஸ்சன்ஸ், 50 மார்க்ஸ், 40 மினிட்ஸ். ஜென்ரல் அவேர்னஸ் வித் ஸ்பெஷலி ரெஃபர் டு பேங்க் இண்டஸ்ட்ரி வந்து 50 க்வெஸ்சன், 50 மார்க்ஸ், 40 மினிட்ஸ். ஸோ டோட்டலாக வந்து 150 க்வெஸ்சன், 125 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர், ஹெச்ஆர் பர்சனல் ஆஃபீஸர் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃபீஸருக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து 50 க்வெஸ்சன், 25 மார்க்ஸ். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் 50 க்வெஸ்சன், 50 மார்க்ஸ். குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் 50 க்வெஸ்சன்ஸ் அண்டு 50 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுமாரி டோட்டலாக வந்து 150 க்வெஸ்சன்ஸ் வந்து
125 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி வந்து டியூரேஷன் இண்டிவிஜுவலாக 40 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இதுக்கான மெயின்ஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, லா ஆஃபீஸர், ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், ஹெச்ஆர் பர்சனல் ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனல் நாலேஜ், அதாவது டிபார்ட்மெண்ட் பேப்பர்லேருந்து 60 குவஷின்ஸ் கேட்பாங்க. அப்ஜெக்டிவ் டைப், அதில் வந்து மார்க்ஸ் வந்து 60 மார்க்ஸு, டியூரேஷன் வந்து 45 மினிட்ஸ் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி ராஜபக்ஷா அதிகாரி ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் ப்ரொஃபஷனல் நாலேஜ் வந்து அப்ஜெக்டிவ் மோடில் வந்து 45 மினிட்ஸ், அது மாதிரி டிஸ்கிரிப்டிவில் டூ குவஷன்ஸ் கேட்பாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து 60 மார்க்ஸ். ஸோ இண்டிவிஜுவலாக 30 மினிட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இதுக்கான கட் ஆஃப் ஸ்கோர், மெயின்ஸில் குவாலிஃபை ஆகவங்களுக்கு வந்து ஒரு கட் ஆஃப் ஸ்கோர் வந்து இருக்கும். ஸோ அதில் வந்து அதை பேஸ் பண்ணி இன்டர்வியூவுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்வியூவில் வந்து டெக்னிக்கல் குவஷ்சன்ஸ், அதாவது உங்களுடைய டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான குவஷ்சன்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து உங்களுக்கு ப்ரொவிஷ்னலி லிஸ்ட், அதாவது கேண்டிடேட் செலக்டட் லிஸ்ட்டு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா, ப்ரொவிஷ்னலி அலாட்மெண்ட் லிஸ்ட்டு, ட்ரைனிங் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அது மாதிரி வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நெசசரியாக நம்ம என்னென்ன வச்சுருக்கணும், ஸோ ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் வந்து கேபிட்டல் லெட்டரில் வச்சுருக்காதீங்க ஸ்கேன் பண்ணி. அது மாதிரி ஹேண்ட் ரிட்டன் டெக்ளரேஷன் வந்து உங்களுக்கு, ஸோ கீழே கொடுத்துருக்க அந்த குவாட்டில் இருக்கிற ஹேண்ட் ரிட்டன் டெக்ளரேஷனை நீங்கள் வந்து உங்கள் ஹேண்ட் ரிட்டன் எழுதி அதை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ ஓகேங்களா, உங்களுக்கு நீடட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர், லெஃப்ட் தம் அண்டு ஹேண்ட் ரிட்டன் டெக்ளரேஷன். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸருக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ₹100 வந்து எஸ்சி எஸ்டி அண்டு ஃபிசிக்கலி சேலஞ்சு, ₹600 ஃபார் அதர்ஸ் ஓசி அண்டு ஓபிசி. ஓகேங்களா, ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 26/11 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். இதுக்கான பேமெண்ட் பண்ணுறதுக்கான ஃபீஸும் வந்து 26/11/2019 தான் லாஸ்ட் டேட்டு. எஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும், ஸோ எலிஜிபிலிட்டி இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். ஐடி ஆஃபீஸர், லா ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், ஹிந்தி அண்ட் ராஜபக்ஷ ஆஃபீஸர், ஹெச்ஆர் அண்ட் பர்சனல் ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர், இது மாதிரி வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் டிகிரி படிச்சிருந்தீங்க, பிஜி டிகிரி படிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கான வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு ப்ரொபிஷனரி ஆஃபீஸர், இதுக்கான வேகன்சி வந்து எப்பயுமே வந்து உங்களுக்கு மினிமம் லெவலில் தான் எப்பயுமே கொடுப்பாங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு உங்கள் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, உங்கள் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு எதாவது எக்ஸாம்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதுக்கு அப்ளை பண்ணலாம். ஐடி ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்னு பார்த்தீங்கன்னா 76 வேகன்சிஸ், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலே அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் கொஞ்சம் வேகன்சி அதிகமாக கொடுத்துருக்காங்க. ராஜபக்ஷ ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் 27 வேகன்சி, லா ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லா ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் 60 வேகன்சி, அது மாதிரி ஹெச்ஆரை பொறுத்த வரைக்கும் வேகன்சி 20 வேகன்சி, மார்க்கெட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேகன்சி 310, மேக்ஸிமம் வேகன்சி வந்து அக்ரிகல்ச்சர் 200, மார்க்கெட்டிங் வந்து உங்களுக்கு 310 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்த வரைக்கும் முக்கியமான சிட்டிஸ் லைக் சென்னை மாதிரி, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோயில், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிலிமரி எக்ஸாம். மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் சிட்டிஸ் சென்னை, மதுரை, திருநெல்வேலியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் அண்டு ஸ்கேன் பண்ணுற டாக்குமெண்ட் வந்து எந்த சைஸில் வச்சுருக்கணும், பிக்சல்ஸ் வந்து எந்த சைஸில் வச்சுருக்கணும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்ளை பண்ணுறவங்க 26/11/2019 அப்ளை பண்ணிவிடுங்க. இதுக்கான ஃபீஸும் வந்து பார்த்தீங்கன்னா 26/11/2019 பே பண்ணும். இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அஃபேர்ஸ்க்கு விஷன் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.